ஸோ ஏடிஎம்ல வந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி இல்லை அப்படிங்கும் போது அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகும். அப்படி ஃபெயில் ஆகிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து மினிமம் பேலன்ஸோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் ஏடிஎம் மிஷின் போயிட்டு கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 6000 or 10000 வந்து எடுக்கிறதுக்கு அட்டம் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, எடுக்கிறதுக்கு அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்படி ஃபெயில் ஆகிற டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. எந்தெந்த பேங்க்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா SBI, ICICI, HDFC, எஸ் பேங்க், கோட்டாக் மகிந்திரா, இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக விளக்கக்கூடியதான் இன்றைக்கி வீடியோ. ஹாய் வணக்கம், நான் ஜெயின், பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இந்த வீடியோ தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ அப்படின்னாலோ இல்லை இந்த சேனல் நான் இருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீட் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ எந்தெந்த பேங்க்ஸ் எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக விளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிற நிலமையில் மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம், இந்த மாதிரி டிக்ளைன் சார்ஜஸ் வரதையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்காமல் ஏடிஎம்க்கு போகிறது ரொம்ப தவறு. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்லையுமே இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பேலன்ஸ், அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMS, அதாவது குறுஞ்செய்தி வர்றதை வந்து நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எல்லா பேங்க்ஸ்லையும் மோஸ்ட் லீடிங் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் கொடுத்து நீங்கள் பேலன்ஸ் தெரிஞ்சிக்கலாம். இல்லை அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் ஒரு மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நெட் பேங்கிங்கில் லாகின் ஆகியோ இல்லை மொபைல் பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆப் ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஏடிஎம் போகணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, நான் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணலை, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னா, நீங்கள் யூபிஐ ஆப்ஸில் வந்து சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது எல்லா ஆப்ஸ்லையுமே. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ்குள்ளே இருந்தும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஏடிஎம் போயிட்டு இருக்கிற பேலன்ஸுக்கு குறைவான அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முற்படணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகிடும். டிக்ளைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் சார்ஜஸும் பிடிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு SBI-ல இருக்கக்கூடிய சார்ஜஸை பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த சார்ஜஸ்னே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் வரக்கூடிய சார்ஜஸ் இல்லை, டிக்ளைன்ட் டிரான்சாக்ஷனுக்காக வரக்கூடிய சார்ஜஸ். ஸோ SBI பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 month-ல நீங்கள் வந்து 5 free ATM டிரான்சாக்ஷன்ஸ் வித்ட்ராவல்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது SBI ATM-ஏ யூஸ் பண்ணிங்கன்னா 5 பண்ணிக்கலாம், இல்லை அதர் பேங்க்ஸ் ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 3 transactions ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், அதாவது SBI யூஸ் பண்ணி 6வதா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னாலும், இல்லை அதர் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணி 4வதா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கனாலும், ஸோ 3 or 5 மேற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹10+ GST வந்து பிடிப்பாங்க. ஸோ இப்போ டிக்ளைன் ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன் என்னன்னா, ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிடிக்கக்கூடிய மணி இல்லாமல் ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு, போதுமான பேலன்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிக்ளைன்ட் டிரான்சாக்ஷனுக்கும் ₹20+ GST பிடிப்பாங்க. இதுவே ICICI பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபெயில்டு டிரான்சாக்ஷனும் ₹20 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் GST, மொத்தமாகவே ₹20 தான். அடுத்தது வந்து HDFC பேங்கை பொறுத்து பார்ப்போம். HDFC பேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா SBI மாதிரியே வந்து 5 free ATM டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக விடுவாங்க. அதுக்கு மேலே ஆகக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ₹20 ஒரு, அதாவது 5 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6வதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹20+ GST பிடிப்பாங்க. ஆனால் அதே சமயம் டிக்ளைன் ஆகக்கூடிய போதுமான அமௌண்ட் இல்லாமல் டிக்ளைன் ஆகக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ₹25+ GST பிடிப்பாங்க. ஸோ IDBI பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலான டிரான்சாக்ஷனுக்கு வந்து ₹20 வந்து பிடிப்பாங்க. இது வந்து GST-யோட சேர்த்து ₹20 பிடிப்பாங்க. இதுவே கோட்டாக் மகிந்திரா பேங்க் அப்படின்னா ஃபெயில் ஆகக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹25+ GST நீங்கள் செலுத்துற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலான ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ₹25 சார்ஜ் எடுப்பாங்க. இதே இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன் ஒரு மாசத்துல நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ₹25 பிடிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹25 பிடிக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துல சப்போஸ் ஒரு 2-3 ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாசத்துக்கு வந்து மொத்தமா சேர்த்து ₹25 பிடிச்சிருவாங்க. ஸோ இது எல்லா பேங்க்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ₹25 அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த ₹25 ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஏடிஎம் மிஷின்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடும், அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். ஸோ ஆல்ரெடி வந்து மினிமம் பேலன்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, இல்லை மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ்க்கான பெனால்ட்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஏடிஎம்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு மணி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு குறைவான அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் அட்டம் பண்ண வேண்டியது இனிமேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சார்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை நடைமுறையில் செயல்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.